Hello friends, welcome back to my channel Alien Vlogs. In this video, we will talk about the microgreen. We will talk about the microgreen. We will talk about the vitamin and nutrients. We will talk about the microgreen. So, we will talk about the super nutrient. We will talk இத வளர்க்கிறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற கிச்சன்ல இருக்கிற அந்த விதைகளை போடும் அதாவது வெந்தயம் பயறு வகைகள் கடுகு இது வச்சே நம்ம வந்து இந்த மைக்ரோகிரீன் வந்து செட் பண்ணலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு பாசி பயர்ல வந்து மைக்ரோகிரீனை எப்படி செட் பண்றதுங்கறத காட்றேன் நான் வீடியோக்குள்ள அடி போலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல நான் இன்னைக்கு ரெண்டு கைப்பிடி பாசி பயறு எடுக்கறேன் ஒரு கைப்பிடியில பண்ணாலே போதும் பொரியலுக்கு தேவையான கீரை வந்து தாராளமா கிடைக்கும் ஆனா நான் இன்னைக்கு ரெண்டு டிஃபரண்ட் மெத்தட்ல நான் இத இன்னைக்கு உங்களுக்கு வளர்க்கிறது எப்படிங்கறத காட்றேன் அதுக்காக தான் ரெண்டு கைப்பிடி எடுத்தேன் இப்போ இந்த பயறு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 8 ல இருந்து 10 மணி நேரம் இத வந்து நல்லா ஊற வெச்சிடுங்க ஓவர் நைட் ஊற வெச்சிட்டாலும் போதும் Microgreen வந்து ரெடி பண்ணும்போது நம்ம மெயினா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம இந்த கண்டெய்னர்ல இதே மாதிரி கீழையும் சைடுலயும் வந்து கண்டிப்பா ஹோல்ஸ் இருக்கணும் அப்பதான் நல்ல காற்றோட்டமா அது வந்து ஆரோக்கியமான முறையில வந்து அந்த விதைகள் வந்து வளர்ந்து வரும் அதுல ஃபங்கஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்ப இதே மாதிரி ஹோல்ஸ் இருந்தனா நல்ல காற்றோட்டமா ஃபங்கஸ் எதுமே வராம நம்ம வந்து நல்ல ஹெல்தியான கீரையை வந்து வளர்த்தி எடுக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பாஸ்கெட் எடுத்துக்கிறேன் அதுவா ஹோல்ஸ் இல்லனா கூட சைடுல இல்லனாலும் பிரச்சனை இல்ல பாட்டம்ல வந்து நீங்க கண்டிப்பா ஹோல்ஸ் போட்டு கொடுங்க அப்புறம் இதே மாதிரி இன்னொரு pan எடுத்துக்கிறேன் இது வந்து பழைய pan தான் நம்ம வீட்ல யூஸ் பண்ணாதது மைக்ரோகிரீன் செட் பண்ற ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படினு பார்க்கலாம் இதே மாதிரி நான் இந்த pan எடுத்துக்கிறேன் இது நீங்க வந்து சில்வர் தட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல இந்த கண்டெய்னரை வச்சு இதுல வந்து நூல் இழைகள் வந்து அதிகம் நெருக்கம் இல்லாத ஒரு துணியை வந்து போட்டு கொடுங்க நான் வந்து பொண்ணுவோட ஒரு பழைய dressல அடியில இருக்கிற அந்த நெட்ட தான் எடுத்து கட் பண்ணி எடுத்து போடுறேன் இதே நீங்க வந்து காட்டன் டவல் வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதல வந்து டைட் செஞ்சு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க நிறைய வீடியோஸ்ல நான் பாத்துக்கிறேன் நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர் எல்லாம் வெச்சு பண்றது பாத்துக்கிறேன் டிஷ்யூ பேப்பர் வந்து எப்படினா என்னதான் நேச்சுரலி அது manufactured பண்ணாலும் அது வந்து ஃபைனலா கெமிக்கல் ப்ளீச் வந்து பண்ணுவாங்க அதனால கெமிக்கல் ட்ரீட்டடா இருக்கறனால அது யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து அடியில் இருக்கிற தட்டுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி விட்டு அதுக்கு மேல இந்த கண்டெய்னரை வைங்க தண்ணி விடுற அளவு எப்படினு பாத்தீங்கனா இந்த கண்டெய்னர்ல இருக்கிற ஹோல்ஸ் வழியா அந்த தண்ணி வந்து இங்க உள்ள ஏறி வர கூடாது அந்த அளவுக்கு தண்ணியை விட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு இந்த கண்டெய்னரை வந்து மேல வெச்சுக்கோங்க அடுத்து 8 மணி நேரமா சோக் பண்ணி வச்சிருக்கிற அந்த பாசி பயறை வந்து இந்த துணி மேல கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க நம்ம ஸ்ப்ரெட் பண்றது எப்படினா ஒண்ணுக்கு மேல ஒண்ணா இருக்கிற மாதிரி ரொம்ப கூட்டமா போடாதீங்க கொஞ்சம் இடையில கேப் விட்டு நல்லா அழகா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க Microgreen செட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்னன்னா ஒன்னு வந்து நம்ம எடுக்கிற துணி வந்து ரொம்ப க்ளீனா இருக்கணும் இல்லனா ஃபங்கல் growth வர சான்ஸ் இருக்கு அப்புறம் நம்ம எடுக்கிற வந்து சீட்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப நாள்பட்ட சீடா இருக்க கூடாது ஓரளவு நம்ம கடையில இருந்து புதுசா வாங்குன இந்த மாதிரி பயறு இல்லனா வெந்தயம் கடுகு இதெல்லாம் வந்து புதுசா வாங்குன மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சமா தண்ணியை வந்து தளிச்சு கொடுங்க நாம இப்போ இந்த விதைகளை வந்து 8 மணி நேரம் ஊற மட்டும் தான் வெச்சிருக்கோம் இனி இத வந்து முளைகட்ட வைக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு பழைய கர்சீஃப் எடுத்துக்கிறேன் அது நீட்டா துவைச்சு காய வச்சு எடுத்த கர்சீஃப் அது வந்து தண்ணியில முக்கி பிழிஞ்சு இந்த பயறு மேல வந்து இதே மாதிரி போட்டு லைட்டா தண்ணியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க இது வந்து தனியா நீங்க முளைகட்டனதுக்கு அப்புறம் வேணால் இப்படி பண்ணிக்கலாம் நான் வந்து இதல வெச்சதுக்கு அப்புறம் தான் முளைகட்டவே வைக்கிறேன் இப்போ செகண்ட் மெத்தட் எப்படினு பார்க்கலாம் அடியில் ஒரு தட்டை வச்சு அடுத்த கண்டெய்னரை வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து தண்ணியில் பிழிஞ்செடுத்த ஒரு நார்மலான ஒரு காட்டன் டவலை வந்து இதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம் நம்ம அந்த இதில் வந்து ஒரு நெட் எடுத்தோம் இதில் வந்து ஒரு காட்டன் டவல் இது க்ளீனானது தான் கலர் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இதை வந்து இதில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த சோக் பண்ண அந்த பயிரை வந்து இதுக்கு மேலே வந்து போட்டு கொடுங்க முதல் மெத்தட் மாதிரியே இதுலயும் வந்து ஒரு தண்ணி நனைச்ச ஒரு துணியை வந்து வெச்சு க்ளோஸ் பண்ணி விடுங்க அப்பதான் அந்த பயர் வந்து சீக்கிரம் முளைகட்டும்
இப்ப ரெண்டு கண்டெய்னர்லயும் நான் என்ன வித்தியாசத்தை காட்ட போறேன்னா இந்த ஸ்கொயர் கண்டெய்னரோட அடியில வந்து வேற தட்டோ தண்ணியோ எதுவுமே இல்லாம நார்மலா அதே மாதிரி நல்ல வெளிச்சத்துல இல்லாம நார்மலா வீட்டுக்குள்ள அடி கிச்சன்ல தான் இத வந்து வைக்க போறேன் ஆனா அந்த ரவுண்ட் கண்டெய்னரோட அடியில வந்து தட்டு தண்ணி வச்சிருக்கிறேன் பிளஸ் அத வந்து பகல் நேரங்கள்ல நல்ல டைரக்ட் சன்லைட் இல்லாம நல்ல வெளிச்சம் படுற ஒரு பிளேஸ்ல வந்து வெளியே எடுத்து வைக்க போறேன் இத ஒரு ஈவினிங் செட் பண்றேன் அடுத்த நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்மளோட பாசி பயிர் எல்லாமே வந்து அழகா முளைக்கட்டி இருக்கு இது வந்து அடியில தண்ணி எதுவுமே வைக்காத அந்த ஸ்கொயர் கண்டெய்னர் அதோட அடியில பாருங்க வேரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒன்று ரெண்டு பயர்ல இருந்து வெளியே வந்திருக்கு இப்போ அந்த ரவுண்ட் கண்டெய்னரை பாருங்க இதுக்கு அடியில வந்து தண்ணி வச்சிருந்ததுனால இது வந்து நல்ல அழகா முளைக்கட்டி அடியிலையும் வந்து நல்ல வேரெல்லாம் இறங்கி இருக்கு ரெண்டாவது நாள் பாருங்க நம்ம எப்போவுமே தெளித்து கொடுக்குற தண்ணியோட அளவு வந்து அதிகமாகக்கூடாது அதிகமாகிட்டுனா இந்த பயிர் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் அப்புறம் இது வந்து மூணாவது நாள் பாருங்கள் ரெண்டு இலை வந்து அழகாக விட ஆரம்பிச்சிருக்கு வேரும் வந்து நல்லா இறங்கியிருக்கு இப்போ நான் வந்து அடியிலிருந்த தட்டை வந்து மாற்றி கொடுத்தேன் ஏன்னா இதே மாதிரி இப்படி ஃப்ளோட்டிங்கில் நிற்கிற மாதிரி இருந்தேன்னா அந்த வேர் வந்து அழகாக நீளமாக வளரும் அதுக்காக தான் இது வந்து அடியில் தண்ணி இல்லாத தட்டு நாலாவது நாள் பாருங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி ரெண்டு நேரம் வந்து ரெண்டு கண்டெய்னர்லேயுமே வந்து நல்லா தண்ணி தெளித்து கொடுங்க தண்ணி வந்து ஓவர் ஆகிடக்கூடாது இது வந்து நாலாவது நாள் நல்ல இலையெல்லாம் விட்டு நல்ல பெருசாக இருக்குது இப்போ அறுவடை பண்ணக்கூடிய அஞ்சாவது நாள் வந்திருக்கிறோம் பாருங்கள் நம்மளோட கீரை எல்லாமே வந்து இப்போ கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அதே மாதிரி அடியில் தண்ணி வச்சதும் தண்ணி வைக்காததும் அப்புறம் வந்து வெளியே வீட்டுக்கு வெளியே வச்சதும் வீட்டுக்கு உள்ளாடி வச்சதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் வெளியே வச்சு நல்லா அடியில் தண்ணி எல்லாம் வச்ச கீரை வந்து நல்ல கொழுகொலாக நல்ல வேரெல்லாம் இறங்கி அழகாக வந்திருக்கு மற்றது வந்து கொஞ்சம் இனி ஒரு ஒன்டே கூட வச்சா இது வரும் ஆனால் நான் வைக்கலை பாருங்கள் அதோட வேரெல்லாம் வந்து அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு மைக்ரோக்ரீனை பாசி பயிரில் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத காட்டியிருக்கிறேன் நீங்கள் எந்த பயிரில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் வெந்தயம் அப்புறம் கடுகில் கூட நீங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து சோக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மைக்ரோக்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மைக்ரோக்ரீனில் ஒவ்வொரு விதமான நியூட்ரியன்ஸ் இருக்குது ஆனால் ஆன்டிஆக்சிடென்ட் வந்து எல்லா மைக்ரோக்ரீன்லேயுமே வந்து காமனாக நிறையவே இருக்குது அதனால் டாக்டர்ஸ் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கீரை வகைகளை வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்றத விட அப்புறம் சாண்ட்விட்ச் சலாடு இது கூட எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நம்ம உடம்புக்கு வந்து நியூட்ரியன்ஸோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி காய்கறிகள் கீரை வகைகளை எடுக்கிறத விட இது வந்து எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே அந்த நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சேர்ந்துடும் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தோசை மாவு கூட இந்த கீரையும் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டு இல்லைனா மிக்சியில் ரெண்டு தோசை மாவையும் இந்த கீரையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதில் வந்து தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கும் சத்தான ஒரு உணவு வந்து அவங்களுக்கு தெரியாமலேயே உள்ளே போயிடும் கட் பண்ணி எடுத்த மைக்ரோக்ரீன்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்ல தண்ணியில் வந்து நீட்டாக கழுகி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து தண்ணி வடிகிறதுக்காக வைக்கலாம் தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி கட் பண்ணி எடுத்த மைக்ரோக்ரீனில் ஒரு டேஸ்டியான பொரியல் பண்ணுறதும் எப்படிங்கிறத இன்றைக்குள்ள வீடியோலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் இதை கட் பண்ண மைக்ரோக்ரீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் வந்து இதை எடுத்து பண்ண போகிறேன் ஒரு பேனை வந்து சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக கடுகு கடுகு பொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 10 சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் வந்து இதை நல்லா கிளறி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்ல இதை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன் அந்த மைக்ரோக்ரீன்ஸை வந்து இதில் போட்டு கொடுங்க இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டு வேக விடுங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சின்னதாக துருவி வச்சிருக்கிற தேங்காயை வந்து தேவையான அளவுக்கு இதில் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு கூட பார்த்துக்கோங்க 1 நிமிஷம் கூட லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்குள்ள வீடியோவில் மைக்ரோக்ரீனை காசு மண்ணு
அப்புறம் அதிக இடம் எதுவுமே தேவையில்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அதே மாதிரி சுவையான பொரியல் பண்ணுறது எப்படிங்கிறதும் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பை, டேக் கேர்.